அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய வளரக்கூடிய வளர்ந்த ஆண்களின் மனசுல வந்து நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கும். அதாவது கொஞ்சமா அந்த விதைப்பையில வந்து வலி வந்த உடனே அவங்க வந்து இது கேன்சரா இருக்குமா, ஹைட்ரோசிலா இருக்குமா, அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, எனக்கு வந்து ஆண்மை குறை வந்துருச்சா அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது இப்ப பொதுவா ஒன்னு ஒன்னா நம்ம பார்க்கலாம், சரியா? இப்ப விதைகள்ல வீக்கம் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் உண்டு. ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய விதையை சுற்றி நீர்க்கோர்த்தல் ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து இங்கியூனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க, அதாவது குடலிறக்க நோய். அந்த குடலிறக்க நோயில வந்து பல வகை உண்டு. அந்த விதைப்பையில இறங்கக்கூடிய ஹெர்னியாவும் வந்து உண்டு, அது வந்து இங்கியூனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து வேரிகோசில் பிரச்சனை இருக்கலாம். வேரிகோசில் அப்படின்னா நரம்பு சுருட்டல், விதைப்பை நரம்பு சுருட்டல் நோய்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து விதைப்பையில வலி இருக்கலாம், விரைப்புத்தன்மை வரும்பொழுது வலி இருக்கலாம், விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கலாம், உடலுறவு வச்சதுக்கு அப்புறம் வலியோ எரிச்சலோ இருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு எலிஃபென்டயாசிஸ் சொல்லக்கூடிய யானைக்கால் நோய் கூட இருக்கலாம். இந்த மாதிரி விதைப்பை வந்து வலி இருக்கு அப்படின்னா நீங்களே தயங்காம தாமதிக்காம டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இரவு நேரத்துல விந்து வெளியேறுவது நல்லதா, இது உடலுக்கு தீங்கு விளைவிக்குமா அப்படின்றது வந்து நிறைய பேருடைய கேள்வி. அதாவது செமினல் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, விந்து பையில வந்து உற்பத்தி, அதாவது விதைப்பையில உற்பத்தி ஆகிற விந்தானது விந்து டேங்க்னு சொல்லக்கூடிய செமினல் வெசிக்கல் வந்து ஸ்டோர் ஆகுது. அது வந்து மூணு விதத்துல வந்து வெளியேறணும், ஒன்னு உடல் உறவு அல்லது கைப்பழக்கம் அல்லது தூக்கத்துல, சரியா? நீங்க உடல் உறவு பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு கைப்பழக்கம் இல்லை அப்படின்னா நைட் டைம்ல விந்து வெளியேறது வந்து இயல்பானது. ஆனா அடுத்தடுத்த நாள்லயோ அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவோ அந்த விந்து வந்து வெளியேறக்கூடாது. அந்த விந்து வெளியேறும் பொழுது உங்களுக்கு அந்த உணர்வு வந்து நல்லாவே தெரியணும். உணர்வு தெரியாம விந்து வெளியேறுது அப்படின்னா அது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கலாம். உணர்வு, அதாவது அந்த பிளஷர் வந்து ஃபீல் பண்ணாம செமன் வந்து எஜாக்குலேட் ஆகுது நைட்ல அப்படின்னா அதுதான் பிரச்சனை. இப்ப நார்மலா அந்த செமன் எஜாக்குலேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிளஷர் சென்சேஷன் இருக்கு அப்படின்னா அது வந்து பிரச்சனை கிடையாது. மாசத்துல ஒரு நாலு முறையோ அஞ்சு முறையோ தூக்கத்துல விந்து வெளியேறது வந்து இயல்பானது, அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா விரைப்புத்தன்மை இல்லாம விந்து வெளியேறக்கூடாது, அந்த பிளஷர் சென்சேஷன் இல்லாம வந்து விந்து வெளியேறக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து ஆண் குறி முன்தோல் வந்து எனக்கு பின்னாடியே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பை பர்த்ல இருந்து இருக்கா அல்லது நடுவுல இருந்து இருக்கான்னு பாக்கணும். பை பர்த்ல இருந்து பின் ஹோல் ப்ரிஃபியூஸ் சொல்லுவாங்க, அதாவது ஒரு சின்ன ஒரு ஹோல் மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்கு யூரின் வந்து ஒரு சைட்ல போகும், அல்லது நேரம் போனாலும் ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அந்த ஆண்குறி யூரின் பாஸ் பண்ணும்பொழுது அந்த ஆண்குறி முன்னாடி வந்து ஒரு பலூன் மாதிரி உப்பி அவங்களுக்கு வந்து வரும். அவங்களுக்கு வந்து சர்க்கம்சிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்தோல் நீக்க அறுவை சிகிச்சை வந்து தேவைப்படும். ஸோ இதை வந்து வெக்கப்படாம நீங்க ஒரு ஜென்ரல் சர்ஜன்ட்டையோ அல்லது டாக்டர் கிட்டயோ காமிச்சு இந்த மாதிரி முன்தோல் எனக்கு வெளியே வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சில எக்ஸசைஸ் இருக்கு, அந்த எக்ஸசைஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த எக்ஸசைஸ்லயும் அந்த தெரப்பிலையும் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னா தாமதிக்காம நீங்க வந்துட்டு சர்க்கம்சிஷன் சர்ஜரி, அதாவது முன்தோல் நீக்க அறுவை சிகிச்சை சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நீங்க பண்ணணும். அடுத்த கேள்வி, எனக்கு முன்தோல் வந்து பின்னாடி வரல, இதனால தாம்பத்தியம் வந்து தாம்பத்திய சுகம் வந்து குறையுமா அப்படின்ட்டு. இது வந்து உங்களுக்கும் பின்ஹோல் ப்ரிஃபியூஸ் அப்படின்னு சொல்றது வந்து இருக்கலாம். இப்ப முன்தோல் வந்து பின்னாடி வரல அப்படின்னா அது ஆணாகட்டும் பெண்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே அது உடலுறவு வைக்கும் பொழுது ரொம்ப பெயினை வந்து கொடுக்கும். முக்கியமா ஆண்களுக்கு வந்து பெண்குறிக்குள்ள நுழைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பெண்குறிக்குள்ள ஈஸியா ஆண்குறி வந்து நுழையாது. அதுவும் இல்லாம உள்ளவே வந்து செமன் வந்து தேங்கிறதுனால அடிக்கடி அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க தாமதிக்காம டாக்டர் கன்சல்ட் பண்ணி சர்க்கம்சிஷன் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆண்குறியில புண் ஏற்பட்டாலோ வெடிப்பு ஏற்பட்டாலோ பயப்படணுமா அப்படின்ட்டு. நீங்க வந்து பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வச்சு ஆண்குறியில வந்து புண் ஏற்பட்டாலோ வெடிப்பு ஏற்பட்டாலோ கண்டிப்பா நீங்க பயந்துதான் ஆகணும். ஏன்னா அது வந்து ஒரு பால்வினை நோயினுடைய அறிகுறியா இருக்கலாம். நான் செக்ஸே வைக்கல, ஏன்னா என் வைஃப் கூட மட்டும்தான் செக்ஸ் வைக்கிறேன், எனக்கு மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் கிடையாது, ஆனா வந்து எனக்கு ஆண்குறியில வந்து வெடிப்பு வருது அப்படின்னா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஆண்குறி வெடிப்புக்கு சக்கரை நோய் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். ஏன்னா சக்கரை நோய் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த ஆண்குறி முன் தோல்ல வந்து வெடிப்பு வந்து இருக்கும், அது உடல் உறவைக்கும் பொழுது எரிச்சல் ஏற்படும். உங்களுக்கு மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் இல்ல, ஏன்னா ஒரே ஒரு செக்ஸ் பார்ட்னர், ஆனா எனக்கு வந்து ஆண்குறியில வந்து வெடிப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தாமதிக்காம டாக்டர் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு சுகர் இருக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து சுகருக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த ஆண்குறி முன்தோல் வெடிப்பு பிரச்சனை வந்து வெளிவந்துடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், என்னுடைய ஆண்குறி வந்து சைஸ் சின்னதா இருக்கு, இதனால என்னுடைய பார்ட்னரை வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும்.
எப்படி நாக்குல வந்து முதல் ஒரு ரெண்டு டு மூணு இன்ச்சு தான் வந்து சுவை நமக்கு தெரியுமோ. ஒரு உதாரணத்துக்கு சக்கரை எடுத்து நுனி நாக்குல வைக்கிறீங்கன்னா டேஸ்ட் தெரியும், காரத்தை எடுத்து நுனி நாக்குல வைக்கிறீங்கன்னா டேஸ்ட் தெரியும், ஒரு புளிப்பை எடுத்து நுனி நாக்குல வைக்கிறீங்கன்னா டேஸ்ட் தெரியும். அதே உணவை நீங்க அடி நாக்குல வைக்கிறீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து தெரியாது, புரியுதுங்களா? அதே மாதிரிதான் பெண் உறுப்புல வந்து முதல் 2 to 3 இன்ச்ல மட்டும்தான் அந்த உணர்வை தூண்டக்கூடிய நரம்புகள் வந்து இருக்கு, அதுக்கு மேல அது வந்து பிளைன் மசில் தான். ஸோ சின்ன ஆண்குறியா இருந்தாலும் உங்களுக்கு சரியான முறையில விரைப்பு தன்மை இருக்கு அப்படின்னா ப்ராப்பரான பொசிஷன் ஃபாலோ பண்றீங்கன்னா, ஏன்னா சின்ன ஆண்குறி உள்ளவங்களுக்குன்னு சில செக்ஷுவல் பொசிஷன்ஸ் வந்து இருக்கு, அந்த பொசிஷன்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்பொழுது என்ன நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆக முடியும், உங்க பார்ட்னரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், சரியா? ஸோ வேற ஏதாவது ப்ராப்ளம், அதாவது செக்ஷுவல் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒரு ராங் கைடன்ஸ், என் ஃப்ரெண்ட் அதை பண்ண சொன்னா, இதை பண்ண சொன்னா, அப்படி பண்ண சொன்னாங்க, இப்படி பண்ண சொன்னாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வச்சதுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழத்தை முன்னாடி புழிஞ்சு விட்டு துணி சோப்பு போட்டு தேய்ச்சா வந்து சரியா போயிடும் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல செக்ஸ் வச்சதுக்கு அப்புறம், பாதுகாப்பு இல்லாத செக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ளோட்டிங் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணுங்க, லெமனை வந்து மேல புழிஞ்சு விடுங்க, நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணுங்க, யூரின் போங்க போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இன்னொரு கைடன்ஸ் என்னன்னா செக்ஸ் வச்ச மறுநாள், அதாவது ஒரு ப்ராஸ்டியூட்டியோ அல்லது வேற யார் கூட செக்ஸ் வைப்பாங்க, செக்ஸ் வச்ச மறுநாளே போய் ஹெச்ஐவி டெஸ்ட், விடிஆர் டெஸ்ட், ஹெச்எஸ்வி டெஸ்ட், ஹெச்பிவி டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. எல்லாமே எடுத்து நெகட்டிவ் அப்படின்னு உடனே சந்தோஷமா வந்து ஹாப்பியா இருப்பாங்க. ஒவ்வொரு பால்வினை நோய்க்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்தாதான் அந்த ரிசல்ட் அக்யூரசி வந்து இருக்கும். ஸோ நீங்க பாதுகாப்பு இல்லாத செக்ஸ் வச்சாலோ அல்லது பால்வினை நோய் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலோ அல்லது பாலியல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலோ ஒரு எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த கைடன்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ராங் கைடன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.